ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்மாவையெல்லாம் தாண்டி படி இல்லை, மரக்காலாலேயே கடவுள் நமக்கு கலந்திருக்கார். எல்லாம் நிறைஞ்சிருந்தும் கிடைச்சதையெல்லாம் நினச்சி சந்தோஷப்படாமல், கிடைக்காத எதையோ நினச்சி நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தை சோகத்திலேயே கழிக்கிறோம். இப்போ நாம் இந்த கதையை கேட்டால், இத்தனை நாள் நாம் பட்ட கவலையும் வேதனையும் எவ்வளவு வீணான விஷயம்னு நமக்கே புரியும். மகிழம்னு ஒரு நாடு, அந்த நாட்டை ஒரு மன்னன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ராஜா வேட்டையாடுறதுக்காக காட்டு பகுதிக்கு போறான். அங்க ஒரு துறவியை சந்திக்கிறான். அவர்கிட்ட, சுவாமி, நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அரசனா இருக்கேன். என்கிட்ட எல்லாம் நிறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனாலும் என்ன காரணம்னு தெரியல, என் மனசில் நிறைவே இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்கா மாதிரியே இருக்கு சாமி. அதனால் எனக்கு நிம்மதி இல்லை, மனசு பூரா ஏதோ ஒரு குழப்பம் சூழ்ந்துட்டு என்னை வாட்டி வதைக்கிறது. வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் தான் இருக்குன்னு சொன்னார். இதுக்கான விடையை நான் சொன்னால் உனக்கு புரியாது, நீ அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று செய், நீ யார்கிட்டையாவது 99 ஆட்டத்தை பரிசோதனை பண்ணி பாருன்னார். 99 ஆட்டம்னா என்னன்னு ராஜாவுக்கு புரியல. அதனால 99 ஆட்டம்னா என்னன்னு அந்த துறவிக்கிட்டையே கேட்டார். யாரோட வீட்டு வாசல்லையாவது 99 பொற்காசுகளை ஒரு பையில போட்டு வச்சுடு, ஆனால் அது மேலே உங்களுக்கான பரிசு இந்த 100 பொற்காசுகள்னு எழுதி வெயி. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு நீ மறைஞ்சு நின்று வேடிக்கை பாரு. உன்னோட மனக்குழப்பத்துக்கும் வாழ்க்கையில் இருக்கிற சலிப்புக்கும் வெறுப்புக்கும் உனக்கே காரணம் புரிஞ்சிடும்னார். சரின்னு சொல்லிட்டு துறவிக்கிட்ட ஆசி வாங்கிட்டு மன்னன் அரண்மனைக்கு திரும்பி வந்தான். அதுக்கப்புறம் யாரோட வீட்டு முன்னாடி அந்த பொற்காசுகளை வைக்கலாம்னு யோசித்தான். அப்போ அவனுக்கு தன்னோட அரண்மனை வாயில் காப்பாளன் தான் ஞாபகத்துக்கு வந்தான். அவனோட குடும்பம் ரொம்ப பெருசு, அதனால் கொஞ்சம் வறுமையில் தான் இருக்கான். அவனுக்கு அந்த பொற்காசுகள் பயன்படட்டுமேனு அவனோட வீட்டுக்கு முன்னாடி பொற்காசுகளை வைக்கலாம்னு முடிவெடுத்தான். துறவி சொன்ன மாதிரியே ஒரு பையில 99 பொற்காசுகள் வச்சு உங்களுக்கான பரிசு இந்த 100 பொற்காசுகள்னு எழுதி அந்த வீட்டு வாசலில் வச்சுட்டான். அதுக்கப்புறம் மறைஞ்சு நின்றுண்டு அங்கே நடக்கிறத கவனிக்க ஆரம்பித்தான். அது ராத்திரி நேரம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு அந்த சேவகன் வந்தான். அந்த வீதியில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்த சேவகனோட கண்ணில் அந்த பை பட்டுது. மேலே இருந்த வாசகத்தை படித்தவனோட முகத்தில் சந்தோஷம் கூத்தாடித்து. பணப்பையை பிரித்து எண்ணி பார்த்தான், ஒரு பொற்காசு குறைவாக இருந்தது. கட்டாயம் அந்த ஒரு பொற்காசும் வழியில் தான் எங்கேயாவது விழுந்திருக்கணும்னு அந்த சேவகன் நினைக்கிறான். உடனே தன்னோட மனைவி பிள்ளைகள் கிட்ட விவரத்தை சொல்லி வழியெல்லாம் அந்த ஒரு பொற்காசை தேடி அலையிறான். குடும்பத்தினர் எல்லாரும் தேடி தேடி ராத்திரி பூரா அலைஞ்சது தான் மிச்சம். பொழுது விடிஞ்சுது, ஆனாலும் அவளோட தேடல் முடியலை. பொற்காசு இருந்த பையை பார்த்தப்போ அந்த சேவகனோட முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மறைஞ்சு கோபமாக மாறியிருந்தது. ரொம்ப சோகமாயிட்டான். நடந்ததையெல்லாம் ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்த ராஜாக்கு 99 ஆட்டம்னா என்னன்னு இப்போ புரிஞ்சுது. இந்த உலகத்தையே தன்னோட கைப்பிடிக்குள்ள கண் அசைவுக்குள்ள வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற கடவுள் மனிதர்களாகிய நமக்கு 99 வகையான சௌபாகியங்களை கொடுத்து அனுப்பியிருக்கான். ஆனால் நாம் அதையெல்லாம் மறந்துட்டு நமக்கு கிடைக்காத ஏதோ ஒரு பாகியத்தை நினச்சி நினச்சி வாடி நிம்மதியை இழந்து மனசு வருத்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த ஒரு பாக்கியத்துக்காக வாழ்நாள் முழுக்க ஏங்கி தவிக்கிறோம். இந்த உண்மை புரிஞ்ச மறுநொடியே மன்னனோட மனசில் இருந்த குழப்பம் போயிடுத்து. அதுக்கப்புறம் அவன் தங்கிட்ட இருந்த சௌபாகியங்களை மட்டுமே நினச்சி பூரிச்சு போனான். இல்லாத ஒன்றை நினச்சி ஏங்கிறத விட இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக வாழலாம். நமக்கு உள்ளது தானே வரும்னு சொல்லுவா. அதையே கொஞ்சம் மாற்றி சொன்ன, நமக்கு உள்ளது தானே வரும், ஒரே வார்த்தை தான், ரெண்டு அர்த்தம். இதை புரிஞ்சுண்டா வாழ்க்கையில் நம்ம எதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம், நம்ம வாழ்க்கையை ஆனந்தமாக கழிப்போம்.
ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.